أشهد أن محمد رسول الله. சகோதரர்களே, சாதனை நிலைநாட்ட பாருங்கள். வாழும் பொழுது திடீரென்று மிருகங்களை போல் மௌத்தாகிவிடக் கூடாது சகோதரர்களே. சாதனை சக்கராத்திலே விளங்கும். சரி, அல்லாஹ் உங்களுக்கு தரும் கௌரவம் என்ன? உங்களுடைய உடம்பில் இருந்து உயிர் பிரியும் சகோதரர்களே. சில நேரம் உடம்பு யுத்த களத்தில் கிடக்கலாம். உங்களுடைய உடம்பை அடக்குவதற்கு கம்பலையில் யாருமே வராமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் உங்களை வரவேற்பார். நீ சாதனையாளன். நீ வாழ்ந்தது உலகத்தில் சும்மா அல்ல. அல்லாஹ் எப்படி வரவேற்பான்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நான் வரவேற்பேன், யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியதம் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. அல்லாஹ் வரவேற்பானாம். அமைதியான ஆத்மாவே, வார்த்தைகளை பாரு, வார்த்தைகளை பாருங்க சகோதரர்களே. அமைதியான ஆத்மாவே, உலகத்தில் மழை வெயில் கஷ்டம் நஷ்டம் பார்க்காம இஸ்லாத்துக்காக பாடுபட்டியே வா. யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா ارجعي الى ربك راضيه مرضيا. ஒன்ன பொருந்தி கொண்டுட்டேன் வா. நான் சந்தோஷம் உன்னோட. எவ்வளவு சந்தோஷம் வரும் சகோதரிகளே. فادخلي في عبادي. அல்லாஹ் சொல்லுவானாம், உன்னை மாறி அடியார்களை கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறேன், அங்க போ. وَدُخُلِي جَنَّتِي போ சொர்க்கத்துக்கு நன்மாராய். சகோதரர்களே, கபர்ல கொண்டு போய் வச்சா 10 நிமிடத்தில் எல்லாம் ஓடிடுவான். மனைவி கபரடிய வரவே இல்லை. பிள்ளைகள் கொஞ்ச நேரம் நிற்பான் பெத்த குற்றத்துக்காக. கூட்டாளிமார் கொஞ்ச நேரம் போயிடுவான், போகத்தா ஓடும். ஆனா அல்லாஹ் சொல்றார், உன்னை கைவிட மாட்டேன், நான் எனக்காக வாழ்ந்த நீ. அல்லாஹ் சொல்லுவானா, மலக்க போட்டு உனக்கு சலாம். முங்கர் நகீர் வந்து சொல்லுவாங்களாம், அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னார். எப்படி சந்தோஷம் சாதனையாளர்களுக்கு மாத்திரம் சகோதரர்களே. சரி, கபர்ல முங்கர் நகீர் எல்லாவற்றையும் முடித்து விட்டு சொல்லுவாங்களா, நம் கனௌமத்தில் அரூஸ் ஃபர்ஸ்ட் நைட் மாப்பிள்ள தூங்குற மாதிரி கபர்ல தூங்கும். ஒரு கவலை வரப்பட, அரூஸ் என்றால் முதலிரவு மாப்பிள்ள எப்படி சந்தோஷமாக தூங்குவானோ அது போல தூங்கும். 1000 வருடம் 2000 வருடம் கழியும் கபரு முடிவதற்கு. சகோதரர்களே, சாதனையாளர் மனுஷருடைய மைதானத்தில் எழும்புவான். சாதனையாளர் கம்பளையின் சாதனையாளர், கம்பளையில் இஸ்லாத்தை பாதுகாத்தவன், ஸ்ரீலங்காவில் இஸ்லாத்தை பாதுகாத்தவன். அல்லாஹ் நன்மாராயம் சொல்றான், உனக்குள்ள சுவர்க்கமே வேற, உனக்குள்ள சுவர்க்கம். وَيُطَافُ عَلَيْهِمْ بِآنِيَةٍ مِّن فِضَّةٍ وَأَكْوَابٍ كَانَتْ قَوَارِيرَ مِّن فِضَّةٍ قَدَّرُوهَا تَقْدِيرًا. அல்லாஹ் சொல்றான், நீ சொர்க்கத்துல ஒன்னு அனுப்புவேன். நான் சாதனையாளன், நீ சாதாரண மனிதன் அல்ல. நீ உன்னை சுத்தி மாத்திரம் 1000 வேலைக்காரர்கள் சுத்துவார்கள். யுதாஃபு அலைஹிம் பி ஆனியத்தின் மின் ஃபித்தா,
எல்லோருடைய கையிலும் ஜூஸ் கிளாஸ். அவ்வளோ பாத்திரங்களும், வெள்ளி பாத்திரம், பிளாஸ்டிக் அல்ல. நீ சாதனையால நீ ஹலீஃபா, உலகத்தில் நீ வாழ்ந்தது எனக்காக அல்லாஹ் சொல்றார். வெள்ளி பாத்திரத்தில் ஜூஸ் நிறைக்கப்பட்டு உன்னை சுத்தப்படும். قَدَّرُوهَا تَقْدِيرًا وَيُسْقَوْنَ فِيهَا كَأْسًا كَانَ مِزَاجُهَا زَنْجَبِيلًا. அந்த கிளாஸ்கள் இருக்கக்கூடிய பானம் இருக்குது, இஞ்சி கலந்த பானம். ஜஞ்சபீல் என்றால் இஞ்சி, இஞ்சி கலந்த சூடான சாராயம் குடி. உலகத்தில் தானே வாயில வைக்கல, இங்க குடி. நல்ல அல்லாஹ் சொல்றார், ஐனோ ஃபீஹா துஸம்மா சல்சபீலா. உன்னை எவ்வளோ விவிஐபியாக ஆக்குவேன் என்றால், நீ ஒரு சாதனையாளன், நீ தண்ணி குடிப்பதற்கென்று சல்சபீல் என்ற ஒரு ஊற்றை உருவாக்குவேன். எவ்வளோ கௌரவம் சகோதரர்களே. ஐனோ ஃபியா துஸம்மா சல்சபீலா. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் திரும்ப சொல்றான், வயதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன். அந்த 1000 வேலைக்காரர்களும் உன்னை சுத்திக் கொண்டே இருப்பார்கள். இதா ரஐதஹும் ஹஸிபதஹும் லூலுஅம் மன்சூரா. அவர்களை நீ பார்த்தால் பறக்கப்பட்ட முத்துக்களை போன்றிருப்பார்கள். அவ்வளோ அழகான வேலைக்காராக்கு, வேலைக்காரவங்களே முத்து உண்டா? நீ வேலைக்காரவங்களே முத்து போல் என்றால் உனது மனைவி அங்குதான் வாழ்க்கை. சகோதரர்களே, முஸ்லீம்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அதற்கு தயாராகவன். அல்லாஹ் முடிக்கல, திரும்ப சொல்றான், அங்க வந்து பார். எங்க ஆகு உலகத்தை தடையிடாதே. உலகத்தில் இன்றைக்கு நீங்க நாம் எல்லாம் ஜும்மா தொழுகிறோம். இந்த ஜும்மா தொழுத தொழுகைக்கு அல்லாஹ் உலகத்தில் கூலி தந்தா எந்த பேங்க்ல உன்னை போடுறது? எந்த பேங்க்ல போடுறது? இந்த சுப தொழுதம் எல்லாரும் சுபகுடைய சுண்ண தொழுதம் 2 ரக்கா சுபகல்ல. அந்த 2 ரக்காத்துடைய கூலி என்ன தெரியுமா? முழு கம்பளையும் ஒருவனுக்கு இருந்தா எப்படி இருக்கும்? பிடிக்கலாதே அவனை. முழு கம்பளையும் அவன்டதா? கம்பளை டவுன்ல 10 கடையை வச்சு 2 பேரும் அடிக்கிறான். முழு கம்பளை அல்லாஹ் கம்பளைய சொல்லல, ஹைரும் மின துனியாவா மாஃபிஹா. உலகத்தை விட சிறந்ததாம் 2 ரக்காத் சுபஹுடே சுன்னத். அத தந்தா எங்க போட்டு வைக்க சகோதரர்களே? ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. சொர்க்கத்து ஒரு மரம், அந்த மரத்துடைய நிழல் 100 வருடம் ஓடினா அடைய முடியாத அளவு நிழல். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், உலகத்துல உனக்கு தந்து பிடிக்கலாது, அங்கவா அங்கவா நீ. வஇதா ரஐத ஸம்ம ரஐத நஈமன் வமுல்கன் கபீரா. அங்க வந்து பார், எவ்வளவு பெரிய ஆட்சி, எவ்வளவு இன்பமன் அங்க எல்லாம் இருக்குது. இது எந்த சூரா வருது தெரியுமா? சூரா தஹர். வெள்ளிக்கிழமை சுபவுல ஓதுவாங்களே பெரிய சூரா, அசரத் சின்னதா ஓதுண்டு அசரத்துல சொல்லுவாங்களே வந்து அந்த சூரா. கருத்து மட்டும் விளங்கினா எவ்வளவு இன்பம். இன்பமா பாட்டு கேட்கிறாங்க, அன்றைக்கு
பாட்டு கேட்டதோட சொல்றாங்க, உள்ளம் குளிர்ந்தது. பாட்டு கேட்டதோட, படம் ஒன்றை பார்த்ததோட உள்ளம் சந்தோஷம். படத்துக்கும் பாட்டுக்கும் குளிர் என்றால் சூரா தஹ்ரை வாசித்து பாருங்கள் சகோதரர்களே, உள்ளம் சந்தோஷம் அடையும். முஸ்லீம்களே, வாலிபர்களே, சாதனையாளர்களாக மாறுங்கள். அல்லாஹ் முடிக்கல்ல, நஈமன் கபீரா, பெருமாட்சியை தருவேன். சொர்க்கத்தை சுத்தி பார்க்கறதுக்கு எத்தனை வருஷம் தேவை? முழு கண்டியையும் சுத்துறதுக்கு ஒரு நாள் போதுமா இல்லையா? ஒரு நாள் போதும். முழு சொர்க்கத்தையும் சுத்தி பார்க்க 2000 வருஷம் தேவை. அடுத்தவன் சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு அல்ல, உங்களோட இந்த ஆயத்துடைய பெருமாட்சி அல்ல, சொல்ற சின்னாட்சி அல்ல. எம்எம்சி முனிசிபல் முல்கன் கபீரா. சகோதரர்களே, இதை நம்பினதால தான் ஜும்மாக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னபடியே இது. சரி, எப்படி ஒன்னு சொர்க்கத்துள்ளுக்கு அனுப்புவேன் அல்லாஹ் சொல்றார். ஆலியஹும் தியாபு சுந்துஸ் ஹுதுர் வ இஸ்தபரக். ஒன்ன உடுப்பாட்டுவேன். மாப்பிளைய உடுப்பாட்டி தானே வைக்கணும் புட்டுவத்தில். எப்படி உடுப்பாட்டுவேன்? அந்த உடுப்புடைய நிறம் பச்சை. ஹுதுர், அந்த உடுப்புடைய துணி சுந்துஸ் என்ற பட்டு. இது மேலாள கோட், உள்ளுக்கு வெனியன் உள்ளடைகள். இஸ்தபரக், அதுவும் பட்டு இதுவும் பட்டு. இதெல்லாம் உடுப்பாட்டுவேன் உனக்கு, நீ சாதனையாளர். கடைசியாக உன்ன கையில வெள்ளி காப்புகள் அணிவிப்பேன். இதெல்லாம் அணிவிச்சதுக்கு பிறகு கடைசியாக அல்லாஹ் وَسَقَاهُمْ رَبُّهُمْ شَرَابًا طَهُورًا. அல்லாஹ் என்ன செய்வானாம்? பரிசுத்தமான ஒரு பானம் உண்டை அல்லாஹ் புகட்டுவான் குடி. இதெல்லாம் முடுப்பாட்டித்தான் சாதனையாளர்கள் சொர்க்கத்துள்ள கால் வைப்பார்கள். கடைசி அல்லாஹ் சொல்றார், இது எனக்கு தெரியுமா? இன்ன ஹாதா கான லக்கும் ஜஸா. நீ பூமியில கஷ்டப்பட்டு எனக்காக, நீ கடை கட்டணத்துக்கு அல்ல, வியாபாரத்துக்கு அல்ல, இதாரது இந்த அவார்ட், இந்த கௌரவம், இந்த பேரை உயர்த்தணும் கம்பளையில. அல்லாஹ் அல்லாஹ் முஸ்லீம்களை உருவாக்கணும் கஷ்டப்பட்டியே. அல்லாஹ் சொல்லுவானா, உன் முயற்சி நன்றிக்குரியதாக ஆயிச்சா இல்லையா? நான் இப்படித்தான் நன்றி செலுத்துவேன். எனவே சகோதரர்களே, வாலிபர்களே, வியாபாரிகளே, வயோதிபர்களே, மௌத்து வரை சந்தர்ப்பம் இருக்கிறது. மௌத்துவரை சந்தர்ப்பம் இருக்கு. உள்ளத்திலே தைரியத்தை.